திருவள்ளூர் அருகே செவ்வாய்ப்பேட்டையில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிட நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவிகளுக்கு கணிதம் மற்றும் சமூக அறிவியல் ஆசிரியர்கள் இருவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார்கள் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி அமைச்சர் கயல்விழி பள்ளியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளிடம் விசாரணை செய்தார். அப்போதும் சில மாணவிகள் கணித ஆசிரியர் ஜெகதீசன் மற்றும் சமூகவியல் ஆசிரியர் பிரேம்குமார் தங்களிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறுவதாக புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி மாலை இருவரையும் பணியிடை நீக்கம் செய்ததோடு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 2 ஆசிரியர்களும் பாலியல் தொல்லை கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை, அவர்கள் இருவர் மீதும் பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி பள்ளி மாணவிகள், முன்னாள் மாணவிகள், மாணவிகளின் பெற்றோர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்புகளை புறக்கணித்து யூனிஃபார்ம் மற்றும் தோளில் பேக்குகளை சுமந்தபடி சுமார் 5 மணி நேரமாக சாலையை விட்டு நகராத மாணவிகள் பி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவலர்கள் மாணவிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 2 ஆசிரியர்களையும் விடுதலை செய்யாவிட்டால் 1 அடி கூட நகரமாட்டோம் என விடாப்பிடியா இருந்தனர். வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், வட்டாட்சியர் வாசுதேவன், ஆவடி சரக துணை ஆணையர் கணசெல்வன் என அதிகாரிகள் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவிகள் வழிக்கு வராததால் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவழைத்து நோயாளி உள்ளே இருப்பது போன்று சாலையின் குறுக்கே இயக்கி பார்த்தனர். ஆனாலும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட மறுத்தனர் மாணவிகள். இப்படியே முரண்டு பிடித்தால் கைது நடவடிக்கைதான் எடுக்கப்படும் என எச்சரித்தும் மாணவிகள் அசையவில்லை. இதையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் மாணவிகள் சிலரை அரசு பேருந்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றினர் காவலர்கள். அதன் பின்னர் உங்கள் கோரிக்கைகளை எழுத்து மூலமாக தருமாறு மாணவிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆட்சியருக்கு கடிதம் எழுத வைத்து காவலர்கள் வாங்கிக் கொண்டனர். அந்த கடிதத்தின் அடிப்படையில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து பேசிய முன்னாள் மாணவிகள் மற்றும் இந்நாள் மாணவிகள் கைதான ஆசிரியர்கள் இருவரும் தங்களிடம் தந்தை போன்று அக்கறையோடுதான் நடந்து கொண்டார்கள். அவர்கள் தவறானவர்கள் என்றால் ஏன் எங்கள் வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என கேள்வி எழுப்பினர். இல்ல, ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்கணும் அவருக்கு அவசியம் இல்ல. நாங்க 11வது பேட்ச், 13 வருஷம் ஆகுது. அவருக்காக வந்து நின்னாருன்னா எதுக்கு போராடுறோம்? அவர் நல்லவருன்றதுக்காக தான் போராடுறோம். எத்தனையோ நாட்கள் சாப்பாடு கூட இல்லாமல் பள்ளிக்கு வந்துள்ளோம். அப்போதெல்லாம் ஜெகதீசனும் பிரேம்குமாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்து பாடம் கற்பித்தவர்கள் என கூறிய முன்னாள் மாணவிகள் எங்க சாரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். உண்மையாகவே ஆசிரியர்கள் ஜெகதீசன் மற்றும் பிரேம்குமாரால் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த மாணவிகளுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருப்போமே தவிர ஆசிரியர்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருப்போம் என கூறிய மாணவிகள் பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருப்போமா என கேள்வி எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே குழந்தைகள் நல வாரியம் ரகசிய விசாரணை மேற்கொண்டது என்றும் அதில் குற்றச்சாட்டு உறுதியான காரணத்தினால்தான் ஆசிரியர்கள் இருவர் மீதும் போக்சோ பாய்ந்துள்ளது என்றும் கூறினார் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம். இது வந்து சைல்டு ஹெல்ப்லைன் வழியா வந்த கம்ப்ளைண்ட், தீவிரமா விசாரிச்சுதான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
மேலும் மாணவிகளை பின்னால் இருந்து இயக்குவது யார், முன்னாள் மாணவிகளை வரவழைத்து ஆர்ப்பாட்டத்தை பெரிதாக்கியது யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.